செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டைட்டில் தமிழ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நாளைக்கு கனமழை எச்சரிக்கை, கனமழை விடுமுறை இருக்கா இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பா. ஸோ விடுமுறை ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்த்தில் பார்த்தா மழையே பெய்யுது, பட் இந்த வருஷம் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே உள்டவாக நடந்துட்டு இருக்குப்பா. ஸோ இப்பயே இந்தளவுக்கு மழை பெய்யுது. ஸோ உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மந்த்தெலாம் சொல்லவே வேணாம். ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸ் மாவட்டங்கள்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் லீவ் விட போகிறாங்க. ஸோ ஓகே, நாளைக்கு எந்த மாவட்டங்கள் விடுமுறை வருதுன்னு பார்த்தலாம்ப்பா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் டேலகிராம் மறக்காம ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கப்பா. ஓகே, முதல் மாவட்டமாக நம்முடைய சென்னையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. நைட்டான மழை, காலானா வெயில், அந்த மாதிரி பெஞ்சிட்ருக்கு. பட் நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி நைட்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா? இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கி நைட்லேருந்து மழை பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்ன மாவட்டம் என்று பார்த்துட்டிங்கன்னா, நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசியில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் திருவண்ணாமலை அண்டு திருப்பத்தூர், கன்னியாகுமரி அண்டு சென்னை ஓகேங்களா ஆகிய மாவட்டங்களில் கொடூரமான ரெட் அலர்ட் சமயம் கொடுத்துருக்காங்க. ரெட் அலர்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னை, நீலகிரி, அரியலூர் அண்டு தென்காசி, திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் உங்களுக்கு ரெட் அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஏன்னா கனமழை எச்சரிக்கை மிக முதல் கனமழை மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்கப்பா ஓகேங்களா. உங்களுக்கு போன வாரத்திலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ கோயம்புத்தூரில் வால்பாறை மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில தாலுக்காக்களும் லீவ் விட்டாங்கப்பா. அதே போல் உங்களுக்கு நாளைக்கு ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைனா கூட ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் தாலுக்காக மட்டும் போனால் விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மாவட்டம் மறந்துட்டு பார்த்தீங்களா, கன்னியாகுமரி மாவட்டத்தை மறந்துட்டு பாருங்கள். கன்னியாகுமரி மட்டும் உங்களுக்கு மாவட்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு லீவ் விடவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சில தாலுக்காக மட்டும் லீவ் விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு போனால் கொடூரமான கனமழை பெய்ய போது இன்றைக்கி நைட்லேருந்தே ஓகேங்களா. ஸோ டெஃபரெண்ட்டாக இன்றைக்கி நைட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு மட்டும் விடுமுறையா இல்லை தாலுக்காக மட்டும் விடுமுறையா என்று உங்களுக்கு ஆஃபீஸில் தெரியும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு வீடியோ வரும்ப்பா, டோன்ட் வரி. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது, இப்போ அந்த லீவ் விட்டா வச்சுக்கோங்க. இந்த லீவில் எப்படி ஈடுகட்டுவாங்க என்று பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் ஸ்கூலை வச்சு போனால் அந்த ஸ்கூல் லீவை ஈடுகட்டுவாங்கப்பா ஓகேவா. வருஷம் வருஷம் பண்ணால் உங்களுக்கு அந்த 364 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாள் தான் ஸ்கூல் வைக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க தெரியுமா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க ஸ்கூல். ஸோ 206 நாள் ஸ்கூல் வைக்க வேண்டியது, 205 நாள், 20 நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கப்பா. அது எதுக்காக வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் போன வருஷம் போனால் வருஷம் வருஷம் பண்ணால் இந்த மாதிரி ட்ரெயின் லீவு இந்த மாதிரி ஏதோ ஒரு லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவை ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் வந்துருது. ஸோ அதனால் பண்ணி அது ஈடுகட்ட விதமாக இந்த வருஷம் நாங்கள் ஸ்கூல் ரியோ பண்ணி பண்ணால் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல செயல் தான். எப்படி தான் பண்ண மழை நாள் லீவ் வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த மழையை ஈடுகட்டுற விதமாக ஸ்கூல் லீவ் பண்ணால் ரியோ பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் சனி நாள் லீவ் விட்டுருவாங்க. பட் இந்த வருஷம் ஒரு சில சனிக்கிழமைகளில் உங்களுக்கு மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமைகள் ஸ்கூல் இருக்கும், ரெண்டு சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குது, அந்த மாதிரி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் ஓகேங்களா. ப்ரைவேட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எந்த நாளும் கிடையாது, வாரத்தில் 7 நாள் ஸ்கூல் ஓகேங்களா. 7 நாள் ஸ்கூலு, 7 நாள் டெஸ்ட்டு. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நிறைய பேர் கதறிட்டு இருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சுட்டு. ஸோ டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க ப்ரோ, கடுப்பாக இருக்குது ப்ரோ. ஸ்கூலுக்கு போய் ஒரு வாரம் 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, 1 2 யூனிட் டெஸ்ட்டு, இப்போயே எல்லாம் போட்டு தாக்குறாங்க ப்ரோ, கடுப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எனக்கு சண்டேவும் லீவ் இல்லை ப்ரோ, சண்டேவும் ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க சினிமா, அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நாளை தினம் பார்த்திங்கன்னா அந்த மழை வந்தாச்சுக்கோங்களேன், எவ்வளோ தான் மழை ரொம்ப ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சுன்னா அந்த ப்ரைவேட் ஸ்கூலும் சரி கண்டிப்பாக லீவ் விட்டு தான் அவன் வர வழி கிடையாது. மழையில் நினச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கனமழை பெஞ்சு அந்த தாலுக்காவில் ப்ரைவேட் ஸ்கூலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி எல்லாமே லீவ் விட்டு தான் ஆகணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் பண்ண ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனல் சபா வந்துடும், அது நியூஸ்லி வந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்த்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நம்ம சேனல் சபா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரட்டும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருங்க, வாட்ஸ்அப் டைம் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. அண்ட் உங்கள் வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அண்ட் மைடியா 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விஷயம் வெரி ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் 10th 11th இம்பார்ட்டன் கொஞ்சம் இப்போந்தே போட ஆரம்பிச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. 2025 பேட்ச்சுக்கு ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், தச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.